हेलो फ्रेंड्स वेलकम टू कनेक्ट विद मही चित्ती टू இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கற என்னோட ஒபினியன் வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நேத்து வந்து எபிசோட் முடியும் போது ரவி கிட்ட வந்து கவின் பேசுற மாதிரி காமிச்சிருந்தாங்க சோ நம்ம எல்லாரும் நினைச்சோம் கண்டிப்பா வெண்பா வந்து ரவி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு எபிசோட்ல கவின் வந்து அதுக்கு ஒரு கேட் போட்ட மாதிரி காமிச்சிட்டாங்க ஏன்னா கவின் வந்து தனிப்பட்ட முறையில வந்து ரவிக்கு ஃபோன் பண்ணி வெண்பாவுக்கு நீ நடந்தத எதுமே சொல்ல கூடாது அப்படினு சொல்லிட்டாரு ஏன் இந்த மாதிரி வந்து அவர் பண்றாருன்னு தெரியல இவரே வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் இல்ல வெண்பாவை கஷ்டப்படுத்தி தான் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படினு எதுக்கு நினைக்கிறாரு அப்படிங்கறது மட்டும் தான் எனக்கு புரியவே இல்ல இது டைரக்டா வந்து வெண்பா கிட்ட கேட்டா அவங்களே சொல்லிட போறாங்க அப்படி இல்லன்னா ரவி மூலமா வெண்பாவுக்கு தெரிய வந்தா கூட இந்த பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆயிடும் ஆனா கவின் வந்து இதெல்லாம் விட்டுட்டு வெண்பாவை வந்து கண்டிப்பா இந்த அளவுக்கு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி தான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படினு எதுக்கு நினைக்கிறாரு டைரக்டர் எதுக்கு இந்த மாதிரி சீன்ஸ் கொண்டு போறாரு அப்படினு புரிஞ்சுக்க முடியல அதே மாதிரி வந்து டைனிங் ஹால் வந்து நம்ம நினைச்சோம் கண்டிப்பா டைனிங் ஹால்ல வந்து கவினுக்கும் யாழ்னிக்கும் இடையில இருக்கிற சில காட்சிகள்லாம் வரும் அப்படின்னு நேத்தியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி தாங்க இன்னைக்கும் நடந்துச்சு ஸோ சாப்பிடும் போது அந்த பச்சை மிளகாய் கிடைக்கிறது நல்ல வேலை நம்ம எல்லாரும் பய முத்த காட்சி இப்படி இல்லைன்னா வந்து டைரக்டர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண மாதிரி காமிச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து எபிசோட்ல சில சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வந்து இந்த சேலையில வந்து கையை தொடக்கிறது அப்படிங்கிறது வந்து கவின் ரிப்பீட்டடா இந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காரு பார்க்கவே கொஞ்சம் வந்து நமக்கெல்லாம் வந்து வருத்தமாகவும் இருக்கு ஏன்னா வந்து ஒரு பொண்ணை அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்தணுமா அதுவும் நீங்க தான் உலகம்னு நினைக்கிற அந்த பொண்ணை நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு எல்லாருமே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஸோ வெண்பா வந்து அந்த தான் சொல்லணும் இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து ரியாக்ட் பண்ணதே கிடையாது வீட்டில் வந்து அவங்க ஹாப்பினஸோட நான் ஒரு வாட்டி வந்து கவின் சாருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் கத்தியிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க இரிட்டேட் ஆகி இது வரைக்கும் அவங்க கத்துனதே கிடையாது கவின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இரிட்டேட் ஆகிறது அதுக்காக அவங்க கத்துறது எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ கண்டிப்பாக வந்து வெண்பா வந்துமையாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வெண்பாவுக்கும் வந்து இதெல்லாம் பார்க்கவே சகிக்கலை அஃப்கோர்ஸ் நம்மளாலேயே பார்க்க முடியல அதனால வெண்பா கேரக்டருக்கும் இது ரொம்பவே எரிச்சலை உண்டாக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா கவினுக்கும் வெண்பாவுக்கும் பெட்ரூம்ல நடந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ வெண்பா வந்து எப்படியாவது வந்து கவின் சாரை வந்து கவுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஸோ அதுக்காக வந்து இந்த ஃபேன்லாம் வைக்கிறது ஸோ கவின் சாரோ தாங்க முடியாம ஃபேன் ஆஃப் பண்றது இந்த மாதிரியான சில சீன்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஆறுதல் ஓவரால் எபிசோட்லயே பார்த்தோம்னு சொன்னா ஆனா இது இந்த மாதிரியே ட்ராக் போயிட்டு இருந்துச்சுன்னா வெண்பா வந்து போராடி போராடி எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கவின் மேல வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து வெறுப்பு அதிகம் ஆயிடும் இப்ப கவின் வந்து மனசுக்குள்ளேயே வெண்பாவுக்கு வந்து சாரி சொல்லியிருக்காரு நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதெல்லாம் நான் உண்மையை தெரிஞ்சுக்கதான் பண்றேன் அதனால நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு மனசுக்குள்ளேயே கேட்டிருக்காரு ஆனா கவின் இதை வந்து நீங்க தொடரக்கூடாது நீங்க இவ்வளவு தூரம் அதை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மன்னிப்பு வந்து மனசுல கேட்டாலும் சரி வெளிப்படையா வெண்பா கிட்ட கேட்டாலும் சரி அதை வந்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு திரும்ப எடுத்துப்பாங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஸோ அதனால வந்து டைரக்டர் வந்து சீக்கிரமா இந்த ட்ராக் எல்லாம் எண்டு பண்ணி வெண்பாவுக்கும் கவினுக்கும் நடுவுல சண்டையை காட்டலாம் ஆனா அதை ஒரு ஆரோக்கியமான கணவன் மனைவி சண்டையா காட்டுற வரைக்கும் அது எல்லாருக்குமே பாக்குறதுக்கு விருப்பமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க பாய்